இன்றைக்கி நாம் கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சி எப்படி அமையப்போகின்றது, இந்த வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது, கடகராசிக்காரர்களுக்கு சனியினுடைய நிலை என்ன, நிலையின் காரணமாக துல்லியமாக நடைபெறக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 27/6/2023 அன்று சனி வக்ர பெயர்ச்சியானது துவங்குகின்றதுங்க. முழு ஆட்சி பலத்துடன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்பி 7ஆம் இடமாகிய கண்டக சனியாக நோக்கி பயணிக்கின்றாருங்க. அதற்கு பிறகு 28/4/2023 அன்று கண்டக சனியாக மீண்டும் மகர ராசியில் அமர்கின்றாருங்க. அதற்கு பிறகு ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை நோக்கி வக்ர நிலையில் பயணிக்கின்றாருங்க. 23/10/2023 அன்று வக்ர நிவர்த்தி பெறுகின்றார். அதற்கு பிறகு முழு ஆட்சி பலத்துடன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றாருங்க. டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக மீண்டும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்கின்றாருங்க சனி பகவான். சனி பகவான் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7 மற்றும் 8ஆம் இடத்தோடு அதிபதியாக இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் மாறி சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. அப்படி மாறி சஞ்சரிப்பது என்பது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு அதிர்ஷ்ட யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் ராசியினுடைய அதிபதியான சந்திரனுடைய அமைப்பு என்பது காரணமாக சனி கருதப்படுகின்றாருங்க. சனி சந்திரனுடைய பகை கிரகமாக இருப்பதன் காரணமாக உங்களுக்கு கண்டக சனியாக சஞ்சரித்தாலும் அஷ்டம சனியாக சஞ்சரித்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு என்பது ஏற்படாதுங்க. டிசம்பர் 20ஆம் தேதி பிறகு சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு முழுமையாக அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பார். அஷ்டமாதிபதியாக இருப்பவர் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதன் காரணமாக சில சிரமங்கள் குறையலாம். இருந்தாலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பது கடகராசிக்காரர்களுக்கு சனியினுடைய அமைப்பானது உறுதிப்படுத்துகின்றதுங்க. ஏனென்றால் சனியை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியிலோ அஷ்டமஸ்தானத்திலோ அல்லது அர்த்தாஷ்டமஸ்தானம் 7.5 சனி கண்டக சனி இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான சிரமங்களை ஏற்படுத்துவாருங்க. அது போன்ற ஒரு அமைப்பில்தான் தற்போது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக முழுமையாக அமரப்போகின்றாருங்க டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் 6 மாதங்களில் நல்ல பலன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றது. ஏனென்றால் சனி ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரி விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. அது போன்ற ஒரு அமைப்பில்தான் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் கூட 6ஆம் இடத்தை நோக்கி பயணிப்பதன் காரணமாக 6ஆம் இடத்திற்குரிய அற்புத பலன்களை அள்ளி கொடுக்கப் போகின்றாருங்க. எனவே இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் 8, 9, 10 ஆகிய மாதங்களில் மிக அதிகப்படியான ஒரு நன்மை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இந்த வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக சனியினுடைய சஞ்சார நிலை உறுதி. ஏனென்றால் சனி வக்ரகதியில் திரும்பி அதிசார சனி பெயர்ச்சியாக 7ஆம் இடத்தில் அமர்கின்றார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று மீண்டும் முழுமையாக டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் அமர்கின்றாருங்க. அஷ்டமாதிபதியாகவும் தர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த 2 இடங்களிலும் சஞ்சரிப்பதன் காரணமாக இந்த தருணம் என்பது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க தருணமாக பார்க்கப்படுகின்றது. சில விஷயங்களில் சிரமம் இருந்தாலும் கூட வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் ஒரு வழியையும் உருவாக்கி கொடுக்கின்றார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவற்றை தவறவிட்டு பின்னர் வருத்தப்படுவதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்க. ராசியினுடைய அதிபதிக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களுக்கு சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது மிக அதீதமாக இருக்கின்றது. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணங்களில் பெரிய அளவிற்கு பாதிப்பு என்பது ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க சனி பகவான். என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல விஷயங்களில் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு தடைகள் ஏற்படலாங்க சனியினுடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக. எனவே அது போன்ற மிக முக்கியமான நிகழ்வுகளை இந்த வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம். அதில் எந்த விதமான தடையும் ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், சனியினுடைய தோஷம் அனைத்துமே வக்ர நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானிடமிருந்து அபரி விதமாக கிடைக்கப் போகின்றது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றார். இது ஒரு ஆறுதலான ஒரு விஷயமாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. சில விஷயங்களில் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டாலும், அலைச்சல் என்பது அதிகரித்தாலும் ஆதாயம் கிடைக்க அப்படிங்கிறதுல துளியளவும் சந்தேகம் இல்லைங்க. உடல் ரீதியாக வருத்தம் என்பது சற்று கூடுதலாக இருந்தாலும் கூட மன ரீதியாக மகிழ்ச்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது பல விஷயங்களில் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் கவலையற்ற நிலையை மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இந்த வக்ர பேச்சு காலகட்டத்தில் இருக்குதுங்க.
ஏனென்றால் இந்த தருணத்தில் குரு பகவானும் ஒன்பதாம் இடத்தை நோக்கி வரப்போகின்றார். பத்தாம் இடத்துல பகர் நிலையில் திரும்புவாருங்க. இதுவும் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படும். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும், மனம் சார்ந்த பிரச்சனைகளும் முற்றிலுமாக விலகும். பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகளில் நல்ல பலன் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் இருக்கின்றது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பொறுப்பு என்பதை அதிகரிக்கலாம். அலுவலக இன்மை வேலையின்மை என்பது நிச்சயமாக இல்லாத உதாரணமாக பார்க்கப்படுகிறது. புதிய வேலை வாய்ப்பில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்தபடியே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு முதன்மையான யோக பலனும் கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு என்பதை பெறுவதற்கான ஒரு யோகம் கடகராசிக்காரர்களுக்கு மிக அபரிவிதமாக இருக்கின்றது. அதற்கு பின்னர் உத்தியோக ரீதியாக சில படிப்படியான சலுகைகள் குறையலாம். ஆனால் இந்த தருணத்தில் சலுகைகள் மிகுந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகின்றாருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வக்ர பயிற்சி காலகட்டத்தில் துணிந்து இறங்கலாம். இதில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாதுங்க. ஆனால் அளவான ஒரு முதலீடும் திட்டமிட்ட செயல்பாடுகளும் நிச்சயமாக தேவைப்படுகின்றது. புதிய முதலீடுகளில் விழிப்புணர்வுடன் இருங்கள். விழிப்புணர்வுடன் இணைந்து செயல்பட்டாலே போதும் மிகப்பெரிய அளவிற்கு லாபம் என்பது கிடைக்கும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கை நழுவி செல்லும் என்று நினைத்த வாய்ப்புகள் கூட தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை என்பது இருக்குதுங்க. திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்வதற்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். கடன் வாங்கினாலும் பல மடங்கு நன்மை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரக நிலைகள் சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் சனி வகர கதியில் திரும்புவது என்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் சோதனையான ஒரு காலகட்டத்தில் இருந்து மீள்வதற்கான ஒரு வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. எனவே முழு ஆட்சி பலம் பெறக்கூடிய சனியினுடைய அமைப்பின் காரணமாக நல்லதொரு ஒத்துழைப்பும் வெற்றி வாய்ப்பும் கிடைப்பதற்கான ஒரு யோகம் உள்ளது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படுங்கள். சின்ன சின்ன கவனக்குறைவு இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு என்பது ஏற்படாது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்தபடியே அனைத்து காரியங்களையும் இந்த வகர பேச்சு காலகட்டத்தில் மிக சிறப்பாக செயல்படுத்தி முடிக்கலாங்க. உடல் நலத்திலும் சரி, மனநலத்திலும் சரி, பல மடங்கு வலுவான ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது பெண்மணிகளுக்கு கிடைக்கின்றது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் உடல் நலத்தையும் சரி மனநலத்தையும் பாதித்த பல விஷயங்கள் என்பது தற்போது வகர காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகப் போகின்றது. எதிர்வரக்கூடிய அஷ்டமசனியினுடைய பாதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நல்லதொரு வலுவான நிலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கின்றது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றாருங்க. மேலும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன், குரு உள்ளிட்ட பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. ராசியினுடைய அதிபதியும் சாதகமாக சஞ்சரிக்கின்றார். எனவே சனியால் ஏற்படக்கூடிய தோஷம் என்பது குறையும், நல்ல பலன் கிடைக்கும். விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சற்று கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு முன்னேற்றம் என்பது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. சொந்தமாக நிலம் வீடு வாங்கணும் வாங்குவதற்கான ஒரு யோகம் கடகராசிக்காரர்களுக்கு மிக அதிகமாக கிடைக்கப் போகின்றதுங்க. கால்நடை வளர்ப்பு பராமரித்தலும் அபரிவிதமான ஒரு லாபமும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே கடகராசிக்காரர்கள் இந்த வக்ர பயிற்சி காலகட்டத்தையும் அதிசார சனி பயிற்சியும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சில சிரமங்கள் இருக்கும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணம் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றது. எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளாமல் தவறவிட்டால் அது உங்கள் கையில் தான் இருக்கின்றது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று ஏழு தீபம் ஏற்றி வழிபாடு